திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இந்த பிக்சரை ரீடச் பண்ண எனக்கு 30 seconds தான் ஆச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், குயிக்காக ரீடச் பண்ணும், அட் த சேம் டைம் ஃப்ரீக்குவன்சி செப்பரேஷன் லேயர்லாம் போட்டு பெரிய ஒர்க் ஃப்ளோலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தட் தான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஃபார் ஸ்கின் ஸ்மூத்னிங். அதுவும் ஒரு போர்ட்ரேட்டுக்கு 30 seconds தான் ஆகும். அப்படி அந்த 30 seconds என்ன தான் பண்ணிட முடியும் பார்த்துடலாம் வாங்க. இப்போது என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபில்டர் அதர்ஸ் ஹை பாஸ் ஃபில்டர். இதில் ரேடியஸ் 20 pixels, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில்டரில் பிளர் காஷியன் பிளர், இதில் ரேடியஸ் 5 pixel. அண்ட் தென் கண்ட்ரோல் ஐ போட்டு இந்த லேயரை இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த லேயரோட பிளண்ட் மோட் லீனியர் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் மாஸ்க். இப்போது ரெகுலர் ப்ரஷ் டூல் எடுத்து ஹார்ட்னஸ் ஸ்லைட்லி கம்மி பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷுக்கு ஒப்பாசிட்டி 100% வச்சுட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஸ்கின் ஸ்மூத்னிங் நடக்கும். ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டியை ஏற்றியும் இறக்கியும் தேவையான இடத்துல பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். ஐஸ், நோஸ், லிப்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்க ஏரியா எட்ஜஸில் பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி 30% கீழே இருந்தால் நல்லா வரும். ஹேர் டு ஸ்கின் ட்ரான்சிஷன் பிளேஸில் மட்டும் ஒப்பாசிட்டி ஒரு 20% வச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ தட்ஸ் இட். எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? சரி, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, எப்படி இந்த ஸ்மூத்னிங் வந்தது, இதை எப்படி இன்னும் ப்ராப்பராக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி போனால் நான் 2 values கொடுத்தேன். 1 ஹை பாஸ் ஃபில்டரில், இன்னொன்று காஷியன் பிளரில். ஸோ இந்த 2 values ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தடில் ஸ்கின் சாஃப்ட்னிங் பண்ணும்போது இந்த பிளர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த பிளர் ஃபேக்டரை 2 types பிரிக்கலாம். 1:3 இல்லைனா 1:4. இந்த 2 ratio பிளர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது 1:3 பிளர் ஃபேக்டரை எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹை பாஸ், 3 காஷியன் பிளர். இப்போது ஹை பாஸில் 10 value கொடுத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 3 போட்டு 3.3 தான் காஷியன் பிளரில் தரணும். அதுவே ஹை பாஸில் 20 போட்டிங்கன்னா டிவைடட் பை 3 போட்டு 6.6 தான் வந்து காஷியன் பிளரில் தரணும். இதுவே 25% அப்படின்னா டிவைடட் பை 3 8.3 தான் காஷியன் பிளருக்கு தரணும். இதுவே ஹை பாஸில் 30 அப்படின்னா டிவைடட் பை 3 10 தரணும். இதுவே 40 அப்படின்னா அக்கார்டிங்லி டிவைடட் பை 3 13.3. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. சரி, இந்த ஹை பாஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் இந்த இமேஜுக்கு சரியான வேல்யூ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது நான் ஹை பாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஹை பாஸில் இது வந்து ரொம்ப கம்மி, அதாவது இந்த மாதிரி தெரியாமையே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கம்மி. இப்போது ஓரளவு நீங்கள் ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணும் அப்படின்னா ஒரு 10 மேலே வச்சா தான் வந்து ஓரளவு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஓரளவு இந்த ஃபேஸோட ஷேப் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சரியான ஒரு வேல்யூவாக இருக்கும். இந்த ஹை பாஸில் உங்களோட ஒரு ஒரு இமேஜஸ்க்குமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ஏன்னா அந்த பிக்சரோட சைஸை பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போது இது வந்து 24 வச்சுருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை பார்க்கவே பார்க்காதீங்க, ஒன்லி இந்த இமேஜஸை மட்டும் பாருங்கள். இதில் கேரக்டர் நல்லா தெரியுது அப்படின்னா ஓகே, அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் இதில் ஒரு 10 values, ஒரு 5 to 10 values அதிகமாக வச்சு கம்மியாக வச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், எது அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு சரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் 1:4 ஹை பாஸில் 10 value வைக்கிறீங்கன்னா டிவைடட் பை 4 2.5 காஷியன் பிளரில் வைக்கணும். ஹை பாஸில் 20 அப்படின்னா டிவைடட் பை 4 காஷியன் பிளரில் 5 வைக்கணும். அதே மாதிரி 25 6.25, 30 அப்படின்னா 7.5, 40 அப்படின்னா 10. ஸோ இதில் எந்த காம்பினேஷன்ஸில் வேணாலும் உங்களோட பிக்சருக்கு த ரைட் சாஃப்ட்னிங் லுக் கிடைக்கலாம். இது பை ப்ராக்டிஸ் தான் உங்களால் பண்ண முடியும். நிறைய இமேஜஸ்க்கு அப்ளை
அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரைட் பாயிண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சரி, இந்த பிளர் ஃபேக்டர் வேல்யூனால இந்த 10லேருந்து 40 வரைக்கும் இருக்க வேல்யூனால என்ன வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்குது இமேஜில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த பிக்சர்ஸ் எல்லாமே 1:3 ரேஷியோ. இந்த பிக்சர் எல்லாமே ஒரே டைமில் ஜூம் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வேல்யூஸ் இருக்கும். BF அப்படிங்கிறது பிளர் ஃபேக்டர், 1:3 இது எல்லாமே வந்து 1:3 ரேஷியோவில் பிளர் பண்ணது தான். இப்போ ஹை பாஸ் 10 pixel இருந்தால் காஷியன் பிளர் 3.3, இதுவே ஹை பாஸ் 20 pixel இருந்தால் காஷியன் பிளர் 6.6. ஹை பாஸ் 10ல இருந்து ஹை பாஸ் 40 வரைக்கும் வந்து இந்த ஸ்கின்னை சாஃப்டனிங் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஹை பாஸ் 10, இந்த ஃபைல் நேம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இது வந்து ஹை பாஸ் 10. இப்போ இந்த ஹை பாஸ் 10ல இன்னுமே கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹை பாஸ் 10ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டீட்டெயிலாக இருக்கு. இதுவே ஹை பாஸ் 20க்கு வரும்போது அந்த ஃபைன் டீட்டெயில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. அதுவே 25க்கு வரும்போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் நோட்டீஸ் பண்ண முடியல, பட் ஸ்டில் ரொம்ப ஒத்து பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறம் ஹை பாஸ் 30 வரும்போது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுவே ஹை பாஸ் 40ல வரும்போது ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹை பாஸ் 40யும் ஹை பாஸ் ஃபில்டர் 10ம் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களோட ரைட் வேல்யூ சம்வேர் அரவுண்ட் இந்த ஒரு 3 இமேஜ்க்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்காது, இந்த லாஸ்ட் ஒன்னாகவும் இருக்காது. ஸோ மேபி இந்த ஹை பாஸ் ஃபில்டர் 20ஆக இருக்கலாம், இல்லை 25ஆக இருக்கலாம், இல்லை 30ஆக இருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஹேர் பார்ட், ஹேர் பார்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். இங்கேயும் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பார்ட்டுக்கு எந்த வேல்யூ வந்து அழகாக சூட் ஆகுது அப்படின்னா ஹை பாஸ் 40 தான் வந்து அழகாக சூட் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரே ஒரு லேயரில் இந்த ரெண்டு வேல்யூவும் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டு ஹை பாஸ் கூட சூஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஒன்லி ஹேரோட ட்ரான்சிஷன் நடக்கிற இடத்துல மட்டும் கூட வச்சுக்கலாம். அனதர் ஹை பாஸ் லேயர் ஒன்லி இந்த ஸ்கின்க்கு மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ இது 1:3 ரேஷியோ. இப்போ இதுக்கு அடுத்தது 1:4 ரேஷியோ பார்க்கலாம். இப்போ நான் ஓபன் பண்ணி வச்சிருக்க இந்த பிக்சர் எல்லாமே 1:4 பிளர் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ரேஷியோ. இதுலயும் ஹை பாஸ் 10ல இருந்து 40 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுலயும் ஹை பாஸ் 10ல இருந்து 20, 25, 30, 40. ஸோ இதுல பிளர் ஃபேக்டர் இதுல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஹாஃப் ஃபேஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுல ஸ்டார்டிங் பாயிண்டான இந்த ஹை பாஸ் 10 வேல்யூ இருக்கிறது, அதை விட இதில் இன்னுமே ரொம்ப ஃபைனாக இருக்கு. ஸோ ஃபைன் டேட்டில் அதாவது மொழு மொழு மொழுன்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு சில சிச்சுவேஷனில் இந்த ஹை பாஸ் 10 கூட ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பேபி போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இருக்காது. ஸோ அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இன்னுமே ஸ்மூத்தாக காமிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹை பாஸ் 20, இந்த 20 வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை விடவே பெட்டராக இருக்கிறது இந்த ஹை பாஸ் 25. ஸோ நம்மளோட அந்த ஒரு ரைட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த சம்வேர் அரவுண்ட் இந்த சென்டரில் தான் அந்த ரைட் வேல்யூ இருக்கும். இப்போது இதில் எக்ஸ்ட்ரீம் எண்டான இதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த நோஸ் பிளெண்டிங், இந்த ஹைலைட்டும் ஷேடோவும் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த பிளெண்டிங்கில் வந்து இங்கே ப்ராப்ளம் வருது. ஏன்னா இது அன்யூசபிள். இந்த வேல்யூ, இந்த 40 ஹை பாஸ் வேல்யூ, இந்த வேல்யூ வந்து சூட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். பை த வே, சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா சந்த்ரு பாரதி, இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சேம் ஸ்பெல்லிங், சேம் ஹேண்டில் தான் இருப்பேன். என்ன ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஆன்சர் பண்ணுறேன். சரி, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். 30 seconds ரீடச். நான் இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணதுலேருந்து டைமர் ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, கோ. It's done. 1, 2, 3, 15, 3.15. Start fading.
it. This is before and this is after. So that's it guys, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாகவும் அட் த சேம் டைம் குயிக்காகவும் ப்ரொடக்டிவாகவும் ரீடச் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ண இந்த ஆக்ஷனோட டவுன்லோட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வழக்கம் போல். பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.